எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு 1% யூஎஸ் மார்க்கெட் டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. அதனால நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான், அதனால நம்மளுக்கு ஒரு 50 பாயிண்ட் கேப் டவுன் தான். கேப் டவுன் ஆயிடுச்சு, கம்மியாக தான் கேப் டவுன் ஆச்சு. பட் ஆனால் கேப் டவுன் ஆனவனையும் எதுக்கு சரசரசன்னு ஃபர்ஸ்ட் 15 நிமிஷத்தில் கீழே விழுந்துச்சுன்னு தெரில. அதுக்கு டைரெக்டாகவே கீழே ஓப்பன் ஆயிருக்கலாம், பட் மேலே ஓப்பன் ஆகி கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் வழக்கம் போல ரிகவரி தான். மார்க்கெட்டு கிளியராக 16400 சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ மார்க்கெட்டு இந்த வீக் 16400 கீழே போகாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். கீழே போச்சுன்னா ஸ்ட்ரைட்டா 16,000 தான் நெக்ஸ்ட். நிறுத்துறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதே மாதிரி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் கீழே விழுந்துட்டு மேல ரிகவரி ஆகி ஒரு கன்சாலிடேட் ஆயிட்டு திரும்பி அப்சைட்ல தான் போவோம். மார்க்கெட் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு, மார்க்கெட் அப்சைட்ல தான் போவோம், நல்லா ட்ரை பண்ணுது. பட் அப்சைட்லயே வந்து 16800 ஒரு நல்ல ஜோன் தான். ஸோ அதை உடைக்கிறதும் கஷ்டம். ஸோ இந்த 400க்கும் 800க்கும் மார்க்கெட் நடுவில் மாட்டிக்கிட்டு தவிக்க போகுதுன்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வாரம் எக்ஸ்பைரி 400ல போய் க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்லாம், 800 ஏதோ ஒரு சைட்ல தான் போய் க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இங்கே வந்து 500-600ல க்ளோஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. போன வாரம் இங்க தான் 600ல தான் க்ளோஸ் ஆச்சு, இந்த வாரம் அப்படி க்ளோஸ் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். மார்க்கெட் ஏதாவது ஒரு சைடு வெளிச்சின்னு போயிடும், சும்மா ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கலாம் வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி விக்ஸ் எதுக்கு ஏறுதுன்னே தெரியல. மார்க்கெட் மேல போறதுக்கு பைப்பு தா, இல்ல கீழே போற பைப்பு தா, இல்ல மார்க்கெட் எங்க போயிடும்னு தெரியாம பயப்படுறாங்களா, ஒன்றும் தெரியல. ஸோ விக்ஸ் வந்து நல்ல ஒரு வாலடைலிட்டியை தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தான் ஏதோ ஒரு சைடு தான் போய் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி இன்னைக்கு பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ரெண்டுமே லைட்டா பாசிட்டிவ் லைட்டா நெகட்டிவ் அப்படிதான் இருந்துச்சு. நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஒரு பெரிய மூவ்மெண்ட்லாம் இன்னைக்கு இல்லை. மார்க்கெட் அந்த அளவுக்கு வாலடைலிட்டி இல்லை, எப்பயும் கொடுக்குற வாலடைலிட்டிலாம் இன்னைக்கு இல்லை. அதே மாதிரி ஒன்று நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஓடிஎம் ஆப்ஷன்ஸ்லாம் நல்லா கரைஞ்சின்னு இருக்குது. கீழே பார்த்தா 16,050% கரைஞ்சிருச்சு, மேலே பார்த்தா 16,950 ஒரு 15% கரைஞ்சிச்சு. ஸோ நான் லாஸ்ட் ஃப்ரைடேவே சொன்னேன், ஓடிஎம்ஸ்லாம் வந்து மார்க்கெட் பெரிய மூவ் கொடுக்குற மாதிரி ரியாக்ஷனே கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா ஓடிஎம்ஸ் வந்து சும்மா டம்மியாக கரைஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா மார்க்கெட் மூவே ஆகாதுன்னு அர்த்தம். ஓடிஎம்ல சும்மா சும்மா ஸ்பைக் வரணும், சும்மா 8 ரூபாயிலேருந்து 10 ரூபாய்க்கு போகணும், 10 ரூபாயிலேருந்து 12 ரூபாய்க்கு போகணும், 12 ரூபாயிலேருந்து 5 ரூபா போயிட்டு திரும்பி 12 ரூபாய்க்கு வரணும். ஸோ இந்த மாதிரி ஓடிஎம் ஒரு பெரிய ஸ்பைக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தால் மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் வந்து பெரிய மூவ் கொடுக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஓடிஎம்ஸ் ஸ்பைக்கே கொடுக்க மாட்டேங்குது. அசால்ட்டாக ஆப்ஷன் ரைட்டர்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஓடிஎம் அடிச்சு தூக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ஹெவி ஓடிஎம்ஸில் ரைட்டிங் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் இன்னைக்கு ஃபுல்லாக கால் சைடு தான் நல்ல ஒரு ரைட்டிங் இருந்துச்சு. பட் கால் சைடு ஸ்பாட்டில் இருந்தே ரைட்டிங் இருந்துச்சு, அந்த மணிலேயே நல்ல ஒரு ரைட்டிங் இருந்துச்சு. பட் புட் சைடில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஓடிஎம் 100-200 பாயிண்ட் ஓடிஎம்ல மட்டும்தான் ரைட்டிங் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து லைட்டாக பேரிஷ் மோட்ல இருக்கு, ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் கிடையாது. மிஞ்சி போனா 400-300க்கு போகலாம் மார்க்கெட், அதுக்கு கீழெல்லாம் போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ஃபாஸ்டா போகவும் மார்க்கெட் வாய்ப்பு இல்லை, அதான் எல்லாமே இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஓஏயும் அதே தான் சொல்லுது. என்ன பார்த்தீங்கன்னா, ஏன்னா அட் த ஸ்ட்ரைக்கே கால் ஆப்ஷன் ரைட் பண்றாங்க, பட் கொஞ்சம் தள்ளி புட் ஆப்ஷன் ரைட் பண்றாங்க. அப்படின்னா மார்க்கெட் லைட்டாக கீழே வரும் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். அதே மாதிரி ஸ்டேடல்ஸ் நல்லா பில்ட் ஆயிருக்குது. ஸோ 16,600லையும் 16,500லையும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டேடல் இருக்கு. மார்க்கெட் ஏதாவது ஒரு சைடு போச்சுன்னா கம்ப்ளீட்டா ஸ்டேடல் 15,500க்கு மூவ் ஆயிடும், இல்லை மார்க்கெட் மேலே போச்சுன்னா 16,600க்கு மூவ் ஆயிடும். ஸோ இப்படி தான் எல்லாமே இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. மார்க்கெட் இதுவரையும் பெரிய மூவ் கொடுக்குற மாதிரி எந்த ஒரு இண்டிகேஷனும் கொடுக்கல. பட் பார்ப்போம் மார்க்கெட் எப்படி போகுது அப்படின்றத. அதே மாதிரி நான் வச்சிருந்த பொசிஷன் இதுதான், எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து ஃப்ரைடே இந்த பொசிஷன் எடுத்து வச்சிருந்தேன், ரேஷியோ ஸ்ப்ரெட் தான் ரெண்டு சைடும். ஸோ அப்சைடில் பார்த்தீங்கன்னா 17,50ல கால் ஆப்ஷன் பை பண்ணிட்டு 17,200ல கால் ஆப்ஷன் செல் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இது 1:3 போட்டிருந்தேன், 12×36 குவான்டிட்டி லாட்ஸ். ஸோ அதே மாதிரி கீழேயும் 16,200 to 16,000 மார்க்கெட் இப்போதைக்கு வரையும் எங்கேயுமே மூவ் ஆகல, அப்படியே நடுவுலேயே நின்றுச்சு. அதனால எனக்கு ஒரு 22,000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் ரேஷியோ ஸ்ப்ரெட்ஸில் டவுட் கேட்டுட்டு இருக்காங்க, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்ட்டு. ஸோ நான் ஆல்ரெடி டெய்லி வீடியோவில் சொல்லிட்டு தான் இருக்கேன், நம்ம என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் பாசிபிளாக இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸ்டில் என்ன டவுட் எனக்கு சரியாக புரியல. ஸோ அதையும் கொஞ்சம் கிளியராக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் கமெண்ட் செஷனில். அதே மாதிரி நிறைய பேர் கேப் டவுன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, கேப் அப் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் நைட்டு பொசிஷன் வச்சிருந்தீங்க, கேப் அப் ஆகுது கேப் டவுன் ஆகுதுன்னா நம்ம கையில் எஜ் இல்லைன்னா பொசிஷனை கம்முன் லாஸ்ட்ல புக் பண்ணிட்டு ரீசெண்டாக ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுக்குறது தான் என்னை பொறுத்த வரையும் பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும். கேப் டவுனு கேப் அப்பெல்லாம் யாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கேபிட்டல் வச்சிருந்தாலும், எவனாக இருந்தாலும் சரி, கேப் டவுன் கேப் அப்பெல்லாம் மேலே எஜ் இல்லை, உங்கள் பொசிஷனுக்கு எஜ் இல்லைன்னா ஹேண்டிலே பண்ண முடியாது. ஏன்னா அது ஓப்பன் ஆகும் போதே பலத்தை லாஸ்ட்ல ஓப்பன் ஆகும். ஸோ
பெத்த லாஸ் க்ளோஸ் பண்ணிட்டு கம்முன்னு உட்கார வேண்டியதுதான். ஆப் கேப் டவுன் ஆகிற பொசிஷன் எல்லாம் ஆப்போசிட் சைட்ல கால் எப்படி சொல்றது, 50 ரூபா ஆப்ஷனை 2 ரூபா ஆப்ஷனை வச்சு டிஃபெண்ட் பண்ற கும்பல்லாம் இருக்கும், 100 குவான்டிட்டி. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எல்லாம் கண்டிப்பா ஹேண்டில் எல்லாம் பண்ண முடியாது. கேப் டவுன் ஆச்சுன்னா டீசென்டா லாஸை புக் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு பொறுமையா எப்படி சொல்றது ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டிஷனை திரும்பி ஜட்ஜ் பண்ணி திரும்பி என்ட்ரி பண்றது தான் நல்ல ஐடியா. ஸோ இந்த பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னா எஜ்ஜி வச்சிருக்கணும், இல்லைன்னா கஷ்டம் தான். ஸோ இப்போ எனக்கே கஷ்டம் தான், எனக்கு கேப் டவுன் ஆனாலும் எனக்கு ஒரு பெரிய கேப் டவுன் கொடுத்துருச்சு, நாளைக்கு ஒரு 300 பாயிண்ட் கேப் டவுன் கொடுத்துருச்சு, இல்லை 400 பாயிண்ட் கேப் டவுன் கொடுத்துருச்சுன்னா கூட எனக்கு ஒரு 40,000 ரூபாய் எம்டிஎம் லாஸ் வரும். ஸோ 40,000 ரூபான்றது எனக்கு ஒன்றும் ஒரு ஒரு வாரத்தில் பிடிச்சிடலாம். ஸோ அப்படின்னும் போது ஒரு கண்ட்ரோல்டு ரிஸ்க் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இதை. ஸோ இன்கேஸ் பெரிய கேப் டவுன் ஆச்சுன்னா எனக்கு 1 லட்ச ரூபா கூட ஆகலாம். இன்னொரு நாளைக்கு எங்கே சொல்கிறது, ஒரு இன்னைக்கு க்ளோஸ் ஆனால் அதை விட்டு 500 பாயிண்ட் நாளைக்கு க்ளோஸ் ஆகுதுன்னா 60,000 ரூபா வரையும் எனக்கு கேப் டவுன் ஆகலாம். பிளாக் ஸ்பேன் வந்துச்சுன்னா நான் டீசெண்டாக ஒரு 3 லட்ச ரூபா லாஸ் வாங்கிட்டு கம்முன்னு உட்காந்துட வேண்டியதான் 10% சர்க்கியூட். ஸோ இந்த மாதிரி எப்பயுமே ரிஸ்க்லாம் இருக்குது, அந்த ரிஸ்க்கெல்லாம் ஹேண்டில்லாம் பண்ண முடியாது. அதுக்கு ஹேண்டில்லாம் பண்ணணும்னா ரெண்டு சைடு எஜ்ஜை வாங்கி தான் வைக்கணும். ஸோ அப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறதுக்குலாம் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு எந்த ஒரு கான்செப்ட்டும் யூஸ் ஆகாது. ஸோ எஜ் இருக்கணும் உங்கள் அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க்கு எவ்வளோ கேப் டவுன் ஆனால் உங்களுக்கு ரிஸ்க் இருக்கணுன்றது உங்களுக்கு தெரியணும், அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பொசிஷன் எடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் பொசிஷனே 24 லட்ச ரூபாய்க்கு தான் எடுத்திருக்கேன். ஸோ என் கையில் அப்படியே எப்படி சொல்கிறது ஒரு 60% கேபிட்டல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம், 60-70% கேபிட்டல் தான். ஸோ எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி தான் நீங்கள் பொசிஷன் சைஸே இன்ட்ரடியூஸே பண்ணணும். ஸோ எடுத்தவனையும் 10 லட்ச ரூபா இருக்குன்னா 10 லட்ச ரூபாய்க்கும் பொசிஷன் அடித்தா பட்டுன்னு போக வேண்டியது தான், எப்போனா அது மாட்டிக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பொசிஷன்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணி அலோகேட் பண்ணி தான் அடிக்கணும். ஸோ கேப் டவுன்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ ரேஷியோ ஸ்ப்ரெட்ஸ் இப்போதைக்கு என்ன போட்டு வச்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இதை தான் போட்டு வச்சிருந்தேன். ஸோ இப்போதைக்கு இதான் இருக்குது. பிரேக் ஈவன் வந்து ரெண்டு சைடும் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு, ரெண்டு சைடும் பெரிய அளவில் மூவ் ஆகலை. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மார்க்கெட்டு காலையிலேயே இந்த டவுன் சைடு கொஞ்சம் வந்துச்சு. இந்த டவுன் சைடில் வந்தவொடனே என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிட்டேன். ஸோ அது என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்னோட ரேஷியோ ஸ்ப்ரெட்டோட டிஸ்டன்ஸ் ரொம்பவே பெருசாக இருந்துச்சு, நான் இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே சின்னதாயிடுச்சு. என்ன அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னு ஆர்டர் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வச்சிருந்த அப்சைட்ல இருந்த ரேஷியோ ஸ்ப்ரெட்டை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டு அப்சைட்ல கொஞ்சம் கிட்ட நெருங்கி ரேஷியோ ஸ்ப்ரெட் போட்டேன். 800-16, 800-16950 ரேஷியோ ஸ்ப்ரெட் போட்டேன். அதனால என்னோட டிஸ்டன்ஸ் குறைஞ்சிருச்சு, பட் டிஸ்டன்ஸ் இன்னமும் 1 சிக்மாவுக்கு மேலதான் இருக்கு. ஸோ 1.5 சிக்மா இருக்குன்னே வச்சுக்கலாம். ஸோ அப்படின்னும் போது இன்னமும் நல்ல ஒரு பிரேக் ஈவன்லாம் தான் இருக்கு. மார்க்கெட் எனக்கு கேப் அப் ஆனாலும் பெரிய லாஸ் ஆக போறது இல்லை, கேப் டவுன் ஆனாலும் பெரிய லாஸ் இல்லை. நான் கேப் டவுன் கேப் அப் ரெஃபர் பண்றது வந்து 200 பாயிண்ட். ஸோ 200-250 பாயிண்ட் 300 பாயிண்ட் ஆனாலும் எனக்கு எம்டிஎம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சினாரியோ இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து என்னால் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா ஏதாவது நடுவில் ஏதாவது ஸ்ட்ராட்டஜி டிப்ளாய் பண்ணுறதோ இல்லை எதுவுமே பண்ணுறதுக்கு என்னால் இன்னைக்கு ஒன்று பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை. மார்க்கெட் கம்ப்ளீட்டாக நடுவில் நிற்குதுன்னும் போது நான் டிஸ்டன்ஸை மட்டும்தான் குறைச்சி என்னோட ப்ராஃபிட் பொட்டன்ஷியலை ஏற்றணும். ஸோ அதனால் நானே டிஸ்டன்ஸை கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு ஒரு 29,000 ரூபாய் கிட்ட கிடைக்கும் மார்க்கெட் இங்கேயே நின்றுச்சு எங்கேயும் மூவ் ஆகாமல். இதுவே மார்க்கெட் ரைட்டில் லெஃப்டில் மூவ் ஆச்சுன்னா என்னோட பொட்டன்ஷியல் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற வாய்ப்பு இருக்குது, 80,000 ரூபாய் 70,000 ரூபாய். கடைசி 2 வாரமும் மார்க்கெட் நான் போட்ட ரேஷியோக்கு நடுவுலேயே தான் நின்றுச்சு, இந்த வாரமும் அங்கே தான் நிற்கும்னு நானும் நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி நிற்க போகுதுன்னு. அதே மாதிரி நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது பண்ணாலும் சரி என்னோட ரேஷியோவோட ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஆக்ஷன் எடுப்பேன். அதே மாதிரி வர வேகம் எவ்வளவா இருக்குன்னு தான் பார்க்கணும். ஏன்னா வர வேகம் பொறுமையாக ஆடி அசைஞ்சு வருது அப்படின்னா இந்த ரேஷியோ ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு எண்டு பாயிண்ட்டுக்கு உடனே போகிறது கிடையாது, வர வேகம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு போது தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ பொறுமையாக வருதுன்னா கம்முன்னு விட்டு வேடிக்கை பார்ப்பேன். இன்னமும் பாதி ரேஷியோ ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கு வந்து இன்னும் அப்படியே மிட் பாயிண்ட்டுக்கு ட்ராவல் ஆகுது அப்படின்னா தான் ஆக்ஷன் எடுக்க ட்ரை பண்ணுவேன். இதுவே ஃபாஸ்ட்டாக வருது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் கால்ஸ் புட் சைடில் கிட்ட நெருக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கீழே செல் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் இங்கே ஒரு டெபிட் ஸ்ப்ரெட் போடலாம். ஸோ என்ன வேணால் பண்ணலாம், எது யாருக்கு கம்ஃபர்டபுளு எப்படி உங்கள் மைண்ட் செட்டுக்கு எது கம்ஃபர்டபுள்னு நீங்கள் தான் யோசிக்கணும். அதே மாதிரி என் மைண்டுக்கு அந்த நேரத்துக்கு எப்படி கம்ஃபர்டபுள்னு நம் அந்த மாதிரி எப்போ சூட் ஆகுதோ அந்த நேரத்துக்கு எதுவோ அதை தான் நானும் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு வரையும் ரெண்டு சைடும் நாளைக்கு தொட்டுச்சுன்னா பார்ப்போம், ஏதாவது ஒரு சைடு வந்து இல்லைனா கம்முன்னு கையை கால வச்சுட்டு கம்முன்னு உட்கார வேண்டியதுதான். இப்போதைக்கு 29,000 ரூபாய் இருக்குது டோட்டலாக வரும் நடுவுலேயே நின்றுட்டா ஆல்மோஸ்ட் இது வந்து 0.8 கிட்ட வந்துடும் கேபிட்டலில். அப்படின்னும் போது இப்போதைக்கு டிப்ளாய்டு கேபிட்டலில் 0.8 வந்துருச்சு. ஸோ இப்படி டோட்டல் கேபிட்டலில் ஒரு 0.8-0.7 வரும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிட்ட நகர்த்தி ஏதாவது ஓரளவுக்கு இந்த வீக்கில் டீசெண்டாக க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த வீக் மார்க்கெட் எப்படி நம்மளுக்கு கை கொடுக்குது, இல்லை நம்மளுக்கு ஆப் அடிக்குதான்னு பார்ப்போம். அதே மாதிரி இன்னைக்கு நைட் யூஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு வரையும் பாசிட்டிவில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து